எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் சீக்ரெட் டு சக்சஸ். ஒரு சத்சங்க, அங்கே ஒரு குரு, அவருக்கு நிறைய சீஷியர்கள். ஒரு மாணவன் அந்த சத்சங்கில் போய் சேர்றான். அவன் வாழ்க்கையை ஜெயிக்கணுன்றதுக்காக அதுக்கான ஃபார்முலாவை தேடி அது தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு தான் சத்சங்கில் சேர்ந்துருக்கான். அந்த குருவுக்கிட்ட இந்த கேள்வியை கேட்குறான். குருவே, வெற்றியின் ரகசியம் என்ன அப்படின்னு சொல்கிறார். அவர் சொன்னால், நாளைக்கு வா சொல்கிறேன்றார். இந்த பையன் நாளைக்கு வரான். அப்படியே நாட்கள் போது, ஒரு வாரம் பத்து நாள் ஆகிடுது. இதே தான் டெய்லி சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறார், என்னங்க நீங்கள் நான் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்ல மாட்டேங்க. சரி வா. இவன் ஆர்வத்தை புரிஞ்சுக்கிறார், கூட்டிகிட்டு போகிறார். பக்கத்தில் ஒரு நதி இருக்குது, அங்கே போகிறாங்க. ரெண்டு பேருமே நதிக்குள்ளே போகிறாங்க. இந்த கழுத்து வரைக்கும் தண்ணி இப்படிலாம் சொல்லுவாங்களா, இது வரைக்கும் தண்ணி வந்துச்சு அந்த பையனுக்கு. அப்போது குரு என்ன பண்ணுறாரோ, அவன் பையன் தலையில் கை வச்சு அப்படியே தண்ணியில் அழுத்தி விடுறாரு. தண்ணிக்குள்ளே போயிட்டேன், அவன் மூச்சு திணறோம் இல்லையா. அப்போ மூச்சு விடுறதுக்காக அவன் என்னென்னோ இது பண்ணுறான், இந்த இவர் விடமாட்டான், நல்லா அடிக்கிறார் அந்த பையன். அவனுடைய எல்லா சக்தியும் வச்சு அடிச்சு அப்படி வெளியே வந்து பார்க்குறான். அப்புறம் மூச்சு வாங்க ரொம்ப கஷ்டப்படுறான். அவன் குருக்கிட்ட கேட்குறான், உங்கள்கிட்ட என்ன கேட்டேன், சக்ஸஸோட சீக்ரெட் கேட்டேன், என்ன போய் தண்ணியில் மூழ்கி சாவடிக்க ட்ரை பண்ணுறீங்களே அப்படின்றான். இல்லை, இப்போ நீ என்ன பண்ண, நான் தண்ணிக்குள்ளே முழுகிற வச்சோடனே நீ என்ன பண்ண, வெளியே வர ட்ரை பண்ண. ஏன், மூச்சு விடலன்னா செத்துருவான்ல, அப்போ காத்து மூச்சு காத்து போனோம்ல, அதுக்காக. இங்கே நீ என்ன பிரயத்தனம் எடுத்தன, பிரம்ம பிரயத்தனம்னு சொல்கிறாங்களோ, அதாவது இதை விட்டால் உயிரே போயிடும். இந்த டைமுக்கு நான் என்னோடய எல்லா எனர்ஜியும் வச்சு வெளியே வந்தேன்ல. அதே மாதிரி நீ லட்சியம்னு ஒன்று வச்சுருக்கல, அந்த லட்சியத்துக்கு இந்த மாதிரி ஒரு உழைப்பு போட்டேன்னா உனக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். வெற்றி ஒன்று விட்டு போகவே போகாது, உனக்கு சக்ஸஸ் வந்து கேரண்டீடு. எப்போது இந்த ஒரு முயற்சி எடுத்தா, அதாவது உயிர் போனால் போய்டும்ல, இந்த நேரத்துக்கு அது உள்ள குழா போயிட்டா, அந்த டைமுக்கு நீ ஒரு முயற்சி போட்ட பார்த்தியா, அந்த மாதிரி நீ எடுக்கிற காரியத்தில் உன்னுடைய கடுத்து கடும் இதாக இருந்தேன்னா வெற்றி நீ பார்ப்ப அப்படின்னு குரு சொன்னார். அப்போ தான் இந்த பையனுக்கு புரிஞ்சுது, சரி ஏதோ மேற்போக்காக நம்ம வந்து எந்த வேலையும் பண்ணக்கூடாது, ஆர்வமாக ஏ பக்கவாக இது பண்ணி பண்ணணும் அப்படின்றத அந்த பையன் புரிஞ்சுக்கிட்டான். பொதுவாக என்ன சொல்கிறாங்க வெற்றிக்கு ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை வாடி வேணால் தோக்கலாங்க, ஆனால் தோண்டு போகக்கூடாது, இனி ஒரு வாட்டி எழுந்து முயற்சி பண்ணணும், அவ்வளோதான். தோக்கிறது பெரிய விஷயம் இல்லை, எழுந்து நிற்கிறது ரொம்ப முக்கியம். வெற்றியை பார்க்குற வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும். இது விஷயமா சுவாமி விவேகானந்தர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்கிறார். சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், வெற்றி அடையிறதுக்கு மூணே மூணு ஸ்டெப்பு தான்ன்ற. ஒன்று லட்சியம், என்ன அடையணுன்ற ஒரு கற்பனை நமக்கு இருக்கணும். ரெண்டு, பிளானிங், அந்த லட்சியத்தை அடையிறதுக்கான வழிமுறைகளும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மூணாவது எக்ஸிக்யூஷன், அதாவது அது செயல்படுத்துறது. அவர் சுவாமி விவேகானந்தர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக என்ன சொல்கிறேன்னா, எல்லோரும் இந்த விஷயத்தில் பயங்கர கில்லாடியாக இருக்காங்க, அதாவது லட்சியத்தை வைக்கிறதுல ஒரு கில்லாடியாக இருக்காங்க, அதுக்கு பிளானும் பண்ணிடுறாங்க அதுலேயும் கில்லாடியாக இருக்காங்க. எக்ஸிக்யூஷன் டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா, எக்ஸிக்யூஷன் பண்ண வேண்டிய டைமில் அப்போவும் இந்த விஷயத்தை பற்றி நினச்சினுக்கிறாங்க, பிளான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர எக்ஸிக்யூஷன் பண்ணுறதில்ல. உழைப்பு நேரத்தில் உழைப்பு தான் இருக்கணும். இதை தான் திருவள்ளுவர் சொல்கிறார், அதாவது ஒரு பிரச்சனைக்காக நீ 1000 வாட்டி யோசிக்கலாம், எண்ணி துணிவது கர்மம், துணிந்த பெண் எண்ணுவது என்பது இழுக்கு. 1000 வாட்டி நீங்கள் நினைங்க, ஆனால் அது முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அடையிற வரைக்கும் விடவே கூடாது அப்படின்றது தான் திருவள்ளுவர் சொல்கிறார். ஸோ இப்போ நிறைய பேர் வெற்றிக்கான ஃபார்முலா சொல்லிட்டாங்க, ஓகேவா. ஸோ நம்மளும் ஏதாவது ஒரு லட்சியத்தை நோக்கி போயிட்டுருப்போம். ஸோ 1008 தடங்கள் வரும், அதை பற்றி கவலையப்படாதீங்க. உங்களுடைய எண்ணங்கள் எதுவாக இருக்கணும்னா அந்த லட்சியத்தை அடைகிற மாதிரி இருக்கணும். இதுதான் நம்ம வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, வெற்றி அடைஞ்ச மாதிரி நினச்சி பாருங்கள். வெற்றி ஏற்கனவே கிடைச்சா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அந்த மனநிலையில் இருந்து எல்லா பிரச்சனையும் அணுகுங்க, உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னா. எனக்கு வந்து ஒரு நண்பர் வந்து ஒரு வீடு கட்டிகிட்டு இருந்தார், அது எப்போ பார்த்தாலும் டென்ஷனாகவே இருந்தார். அவருக்கு காசு தேவைப்பட்டது, அப்போ எங்கிட்ட ஒரு வாட்டி வந்திருந்தேன் நல்லா இருந்த டைமில். அப்போ நானும் ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ண, அப்போ நான் அவர்கிட்ட சொன்ன இதுதான், ஏன் இவ்வளோ டென்ஷன் எடுத்துக்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் நீங்கள் நினைக்க வேண்டியது வீடு கிரகப்பிரவேசத்தை நினைங்க, அந்த சமயத்தில் எவ்வளோ பேர் வருவாங்க, எவ்வளோ சந்தோஷமாக வீடு இருக்கும், இந்த எண்ணத்தை மட்டும் கொண்டு வாங்க, இந்த வேலை உங்களுக்கு ஈஸியாக முடியும் அப்படின்னு சொன்ன மாதிரி அவர் வந்து எல்லா வேலையும் ஈஸியாக முடித்தார். கிரகப்பிரவேசம் அன்னைக்கு எனக்கு பார்த்து சொன்னார், நீங்கள் சொன்ன சிஸ்டம் நான் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, எந்த ப்ரெஷர் நான் ஃபீல் பண்ணலை அப்படின்னு. ஸோ இதுதான் விஷயமே. ஸோ வெற்றிக்கு அந்த மாதிரி உழைக்கணும், ராட்சஸ்தானமாக உழைக்கணும், ஓகேவா. அதே மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணோம், நம்ம குறிக்கோள் அடைஞ்ச மாதிரி இருக்கிற மனநிலையில் இருந்துக்கிட்டு ஒர்க் பண்ணோன்னா வெற்றி நிச்சயம். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.